ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கமலஞ்சி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது அப்பப்போ நிறைய பேர் கேட்குற டாபிக் வந்து என்னோடய கேம் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு. அதை நான் ஒரு வீடியோவை போட்டு லிங்க் போட்டுடுறேன். அதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, பார்க்கலாம் என்னோடய செட்டிங்ஸ் எல்லாம். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி வச்சுக்கலாம். சில பேர் பார்க்குறது கிராஃபிக் குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா எல்லாம் எப்பிக்கு வச்சு விளாடுங்க. ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேரோட சிஸ்டத்தோட கெப்பாசிட்டி அவ்வளோ இது இருக்காது. எல்லாமே லோவில் தான் மேக்ஸிமம் விளையாடிட்டு இருப்பீங்க. ஆனால் ஓரளவுக்கு நல்ல சிஸ்டம் இருந்தால் அவங்களுக்கு இப்போ அப்படியே செட்டிங்ஸ் விளையாடலாம். இப்போதைக்கு நான் வந்து இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஏன் இப்படி வச்சுருக்கேன்னா, இது எனக்கு வந்து காம்படிட்டிவில் அதிக எஃபிஎஸ் கிடைக்கணும். காம்படிட்டிவாக விளையாடும்போது ஓரளவுக்கு அதிக எஃபிஎஸ் எவ்வளோ எஃபிஎஸ் அதிகமாக கிடைக்குதோ அவ்வளோவுக்கு நமக்கு நல்லது. ஆக்சுவலாக ஸ்மூத்தாக இருக்கும், கரெக்டாக எய்ம் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் மெயினாக வந்து காம்படிட்டிவ் பிளேயர்னால் இது ஓகே ஷோ எஃபிஎஸ் வச்சுக்கோங்க, எஃபிஎஸ் பார்த்துக்கலாம். போக அப்புறம் மோஷன் பிளர் கண்டிப்பாக ஆஃபில் தான் வைப்பாங்க. ஏன்னா இது நீங்கள் மவுசன் நவுத்தும் போது ஏதாச்சும் ஒரு இடம் திரும்பி வேற எங்கேயாச்சும் பார்க்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அப்படின்னா பிளர்ராக இருக்கும் சைடெலாம், ஒன்றுமே தெரியாது. நார்மலாகவே நமக்கு கேமிங் மானிட்டர் இல்லாத மானிட்டர்லாம் வந்து என்ன வேணா மவுசை நவுத்தும் போது சும்மா பிளர் மோஷன் பிளர் ஆஃபில் இருந்தால் கூட உங்களால் சரியாக பார்க்க முடியாது. ஆனில் இருந்துச்சு அவ்வளோதான், கோவிந்தா. ஆனால் இது கேமிங் மானிட்டர்ஸ்லாம் ஆஃபில் இருக்கும்போது ஓரளவுக்கு மவுஸ் நவுத்தும் போது கூட உங்களுக்கு அவ்வளோ பிளர்ராக தெரியாது, ஓரளவு கிளியராக தெரியும். வீசிங் எதுக்குன்னா, வீசிங் உங்கள் மானிட்டரோட ரிஃப்ரெஷ் ரேட்டையும் ஃப்ரேம் ரேட்டையும் சேம் பண்ணும். அப்படின்னா இப்போ வீசிங் நான் ஆன் பண்ணேன்னா என்னோடய ரெஃப்ரெஷ் ரேட் வந்து எஃபிஎஸ் வந்து 60 இதாகும் பாருங்கள், 60 மேலே போகாது. ஓகே, இப்போ வந்து 150 எல்லாம் வருது. போஸ்ட் ப்ராசஸிங் எஃபெக்ட்ஸு இதெல்லாம் லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும், உங்கள் சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸை. சம்டைம்ஸ் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாம் வெடிக்கும்போது அந்த மாதிரி அந்த டைமெல்லாம் லேக் வரக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸு போஸ்ட் ப்ராசஸிங்னா ஃபுல்லாகவே அது ஒரு குவாலிட்டி குட்டுற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, லைட்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக வர்றது மாதிரி. ஆன்டிலைசிங் வந்து ஆன்டிலைசிங் எப்பிக்கில் வச்சா என்ன ஆகுன்னா, ஓரளவுக்கு சின்ன மானிட்டர் என்னோடது வந்து சின்ன மானிட்டர், அதுக்கு வந்து என்ன ஆகுனா அந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுற மாதிரி பண்ணும். ஆனால் அது கொஞ்சம் பிளர் தான் பண்ணும். ஆக்சுவலாக அது நமக்கு கிளியராக தெரியாது. கொஞ்சம் ஆஃபில் வச்சுட்டு நீங்கள் விளையாடிட்டு ஆனுக்கு போனீங்கன்னா எல்லாம் பிளராக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே ஆஃபில் வச்சு விளையாடி அப்போ தான் கரெக்டாக அந்த எட்ஜஸ் எல்லாம் தெரியும். லைட்டாக எவனாச்சும் லைட்டாக எங்கேயாச்சும் தூரத்தில் ஓடினா கூட ஓரளவுக்கு நல்லா தெரிய வாய்ப்பு இருக்குது. எனக்கு மானிட்டர் சின்னதாக இருக்கிறனால தான், பெருசாக இருந்தால் ஒரு மேபி இது ஆன் கூட வச்சுக்கலாம், மீடியம் ஹையில் கூட வச்சுக்கலாம். ஷேடோஸ் இருட்டாக இருக்கும். ஷேடோஸ் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கும். அதனால் வியூ டிஸ்டன்ஸ் இது எப்பிக்கு வைக்கலாம். தூரத்தில் இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் லோட் ஆகும். கொஞ்சம் நான் சும்மா நியர் வச்சுருக்கேன், எது வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியாது, சும்மா தான். 3D ரெசல்யூஷன் இது இருக்கிறதுலே ஃபுல் வச்சு வைக்கணும். கம்மி பண்ணால் ரொம்ப பிளர்ராக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. அது ஆக்சுவலாக கம்மி பண்ணால் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது லோ எண்ட் சிஸ்டத்துக்கெல்லாம் நான் கம்மி பண்ணி பார்க்கலாம். ஆனால் உங்களால் சரியாக விளையாட முடியாது, இருக்கிறத 100% வைக்கிறது தான் நல்லது எப்போவுமே. 4K மானிட்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா மேபி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள். எனக்கு வந்து 4K இல்லை, ஃபுல் HD மானிட்டரே இல்லை, சுத்தமாக ரொம்ப சின்ன மானிட்டர் தான். நான் சும்மா ஃப்ரேம் லிமிட்டர் சும்மா இதில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த விண்டோவோட ஃபுல் ஸ்க்ரீன் அப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன், இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஃபுல் ஸ்க்ரீனாக ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கும். விண்டோவோட ஃபுல் ஸ்க்ரீன்னா ஆல்ட் டேப் அழுத்தும் போது நீங்கள் ஆல்ட் டேப் அழுத்தினீங்கன்னா வெளியில் போயிட்டு ஃபாஸ்ட்டாக வரலாம், அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் பிளாக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் வரும். ஆல்ட் டேப் அழுத்தும் போது வேறு எங்கேயாச்சும் டெஸ்க்டாப் எதாவது போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு விண்டோவோட ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கிறது நல்லது. ஓகே, அப்புறம் இந்த செட்டிங்ஸ் இது வந்து உங்களுக்கு விருப்பப்படிய செட்டிங்ஸ் தான். என்னோடய டிபிஐ வந்து 800 DPI. அப்புறம் மவுஸ் சென்சிட்டிவிட்டி நான் அப்பப்போ மாற்றிப்பேன். இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ரோ பிளேஸை கண்டேன்னா பார்த்தேன்னா அவங்க ஃபாஸ்ட்டாக பில் பண்ணுறாங்கன்னா உடனே நான் என் சென்சிட்டிவிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன். என்னோட மவுஸ் பேடு சின்னதுன்னா சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் ஹையாக இருக்கிறது நல்லது. அப்படின்னா தான் கொஞ்சம் இது பண்ண முடியும். அதில் என்னோட மவுஸ் பேடு மீடியம் சைஸ் தான், பிக்ஸ் லார்ஜ்னால் இன்னும் கூட சென்சிட்டிவிட்டி நான் கம்மி பண்ணலாம். இதுக்கு என் மவுஸ் பேடுக்கு இதுபடுத்தும்போது இந்த சென்சிட்டிவிட்டி ஆக்சுவலாக கம்மி தான், இதோட கொஞ்சம் அதிகம் வேணும். ஏன்னா என் மவுஸ் பேடில் ஒரு எண்ட்லேருந்து அடுத்த எண்டுக்கு நான் மவுஸ் நவுத்துனேன்னா என்னால் ஃபுல்லாக 360 போட முடியாது. 360 சுத்த முடிகிறது மாதிரி வச்சுக்கணும். ஆக்சுவலாக
அச்சுதான் நல்லது, அதாவது எல்லா இதுவுமே நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் மெயின் ஃபைட்டை நம்ம ஃப்ரெண்டில் தான் எடுப்போம், பேக்கிலலாம் ரொம்ப ரேர் தான். அது பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் கம்மியாக வச்சாலும். சென்சிட்டிவ் 0.04, என்னோட டிபிஐ வந்து 800. இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. டர்போ பில்டிங் ஆனு, ஏஎம் அசிஸ்ட் வந்து கண்ட்ரோலில் இருக்க மட்டும்தான். ஸ்ட்ரகிள் டார்கெட்டிங்னா, நீங்கள் ரைட் கிளிக் ஹோல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆன் பண்ணிட்டீங்கன்னா ரைட் கிளிக் கிளிக் பண்ணிட்டு சுட்டுட்டு திரும்ப ரைட் கிளிக் பண்ணணும். இது நார்மல் மோடுக்கு வர்றதுக்கு. டகிள் ஸ்ப்ரிண்ட் தான் அதே தான் சேம். ஸ்ப்ரிண்ட் பண்ணுறது ஹோல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப கிளிக் பண்ணி ஸ்ப்ரிண்ட்டை ஸ்டாப் பண்ணுறது. ஸ்ப்ரிண்ட் பண்ணுறதுனா ஃபாஸ்ட்டாக ஓடுறது. ஸ்ப்ரிண்ட் கேன்சல் ரீலோட்ஸ், அதெல்லாம் உங்களுக்கே புரியும். இதெல்லாம் நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இது நான் எப்போவுமே ஃபுல் பிரைட்னஸ் தான் எந்த கேமாக இருந்தாலும். கண்ணே போனாலும் பரவாயில்ல. ஓகே, என்னோட இது செட்டிங்ஸ் மெயினாக வந்து பில்டிங் செட்டிங்ஸ் காமிச்சிடுறேன். இது என்னோடய செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நார்மல் பிளேயர்ஸோட. நார்மல் எந்த ப்ரோ பிளேயர்ஸ்ட்டு இந்த செட்டிங்ஸ் இருக்குமான்னு தெரில. வால், நான் மவுஸ் எல்லாம் யூஸே பண்ணல சுத்தமாக. ஆக்சுவலாக அந்த பில்டிங்க்கு வால் வந்து எனக்கு ஈயும் கியூவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ஏன்னா கவுண்டர் ஸ்ட்ரைக்கில் கியூ ரொம்ப யூஸ் பண்ணுவேன். இ வரும், ஆனால் கியூ ஈயும் ஈஸியாக வரும். கியூஇ அதாவது இ வந்து வால், கியூ வந்து ஸ்டேர்ஸு, சி வந்து ஃப்ளோர். சியும் இப்போ பழகிடுச்சு. ஆனால் நான் ஏதாவது ஒன்று மவுஸுக்கு மாற்றலான்னு நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது மவுஸில் என் மவுஸ் வந்து லாஜிடெக் G402, அதில் வந்து கீ பைண்டிங்ஸ் வைக்கலாம். அதாவது இது பண்ணலாம். அதில் இது இருக்கிற ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் இருக்குது, அந்த பட்டன்ஸில் நான் வந்து ஏதாவது சியை வைக்கலாம், இயை வைக்கலாம், கியூ வைக்கலாம், எது வேணாலும் நான் மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக ரூஃப் வந்து F4 நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதை மவுஸில் தான் பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதை நான் எப்போவாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். ட்ராப்பு கூட மவுஸில் பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். டீ ப்ரெஸ் பண்ணாலும் ட்ராப்பு தான் வரும். அப்புறம் ரிப்பேர் அப்கிரேட் கே யா, இது மவுஸ் வச்சு தான் நான் ரிப்பேர் பண்ணுறது. மவுஸில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஏதோ தம் மவுஸ் பட்டன், இந்த மவுஸ் பட்டன் எனக்கே தெரில, ஏதோ ஒரு மவுஸ் பட்டன். கே என்ன அக்சஸ் பண்ண முடியாதவங்களால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை கே வச்சுட்டு மவுஸ் பட்டனில் இது பண்ணி வச்சுருக்கேன். பில்டிங் ரொட்டேட் பண்ணுறது அதெல்லாம் டிஃபால்ட் தான், எல்லாமே டிஃபால்ட் தான். அப்புறம் பிக்கேக்ஸ் வந்து பில்டிங் எடிட் வந்து நான் மவுஸ் வீல் அப்போ வச்சுருக்கேன். நார்மலாக வந்து அது ஜி இருக்கும்னு நினைக்கிறேன். பில்டிங் எடிட்டு ஜி ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாம் எஃப் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க கீ. நான் வந்து மவுஸ் வீல் அப், அது மவுஸ் வீல் அப் கரெக்டாக தப்பான்னு தெரில, என்னால் அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக பில்ட் பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரில. ஆனால் அது எனக்கு பழகிடுச்சு மவுஸ் வீல் அப்படின்னா. இது பில்டிங் ஏம் பண்ணிட்டு மவுஸ் வீல் அப் பண்ணால் எடிட் மோடுக்கு போயிடுவேன். புஷ் டாக் வை அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மேப் வந்து நான் எம் தான் வச்சுருக்கேன். டேப் எழுத்துனா மேப் வரும் நார்மலாக. டேப் நான் அது மேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரியெல்லாம் தெரில. எப்போவாச்சும் பார்க்குறது தான் எம் அழுத்திட்டு நான் மேப் பார்த்துப்பேன் ஈஸியாக. அது நான் கை யூஸ் பண்ணியே பார்த்துப்பேன். இது மவுஸில் எல்லாம் பைண்ட் பண்ணல. அப்புறம் இன்வென்ட்ரி, அது யூஸ் பண்ணுறனானே தெரில. ஆல்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம மெயினாக. ஆல்ட்டு ஹோல்ட் பண்ணிட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது, ஐ யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்புறம் எமோட்லாம் பார்க்க தேவையில்லை. அப்படி தான் மவுஸ் வீல் அப், ப்ரீவியஸ் வெப்பன் பிக்கர். ஆக்சுவலாக வெப்பன் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது மவுஸ் வீலெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. 1 2 என்னோட பைண்ட் வந்து 1 2 3 4 வெப்பனுக்கு. இங்கே பாருங்கள், 1 2 1 2 3 4. அடுத்த வெப்பன் ஸ்லாட்டு 5 வந்து ஹெச்சில் வந்து நான் நார்மலாக மெட் கிட் அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன், அது யூஸ் பண்ணுவேன். 1 2 3 4 வந்து 4 வெப்பன்ஸ். நான் பிக்கேக்ஸ் நார்மலாக வந்து பிக்கேக்ஸ் வந்து 1 இருக்கும் வெப்பன் ஸ்லாட், 1. நான் பிக்கேக்ஸுக்கு வந்து டேப் வச்சுருக்கேன். பிக்கேக்ஸ் அது எங்கே இருக்குது? டாகிள் பிக்கேக்ஸ் வந்து நான் டேப் வச்சுருக்கேன். டேப் நான் ரெண்டு வாட்டி எழுத்துனேன்னா பிக்கே ஒரு வாட்டி எழுத்துனேன்னா பிக்கேக்ஸ் வரும். இன்னொரு வாட்டி எழுத்துனேன்னா ஏதாச்சும் ஒரு வெப்பனுக்கு போவோம் அந்த மாதிரி. அது எனக்கு செட் ஆகிடுச்சு சூப்பராக. ஏன்னா டேப் வந்து நான் எப்போவுமே சிஎஸ்கோவில் யூஸ் பண்ணுற ஒரு பட்டன் ஸ்கோர் போர்டு பார்க்குறதுக்கு. நான் சிஎஸ்கோ தான் நிறைய விளையாடிருக்கேன். இது இந்த எந்த கேம் எடுத்தாலும் ஒரு 4500 ஏதோ சிஎஸ்கோ விளையாடிருக்கேன். அதில் செட் ஆகிறது மாதிரி மெயின் கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் பப்ஜி நிறைய விளையாடிருக்கேன். பப்ஜி செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ். அதாவது என்னோடய எல்லாருக்கும் வந்து இ எழுத்துனா இது, அது எதை எல்லாம் ஓப்பன் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது, அதுக்கெல்லாம் இ. அதை வந்து நான் எஃப்ஆ மாற்றிருக்கேன். ஏன்னா என்னோடய இ வந்து வால். ஓகே, டேப் டகுள் பிக்கேக்ஸ் வந்து டேப் இங்கே இருக்குது பாருங்கள்.
வேறு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஒரு வீடியோ பண்ணணும், அதாவது எல்லோரும் நிறைய பேர் கேட்டனால தான் இந்த வீடியோ பண்ணேன். மற்றபடி மேக்ஸிமம் பேருக்கு அவங்களே எல்லாம் பண்ணவே தெரியும். இது என்னோடய செட்டிங்ஸ் சில பேர் கேட்பாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன், வேறு எதுக்காகவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ காய்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைவ் ஸ்ட்ரீம் டெய்லி பண்ணுவேன், வந்துங்க.